வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் பில்ட் மார்பிள் கட்டர் சிஎம் ஃபோர் எஸ்ஸியோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பவர் பில்ட் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பார்த்துடலாம். ஸோ பவர் பில்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நண்பர் ஒருவரோட டைஅப் வச்சதுனால இந்த பவர் பில்ட் கம்பெனி பற்றி தெரிஞ்சுது. ஸோ அவர்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதோட எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2341 2341 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வாட்ஸ். வாட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ லுக் வைஸும் கொஞ்சம் நல்லா இருந்தது. சரி வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னாச்சுனா இதுதான் பவர் பில்ட். ஸோ மிஷின் உள்ளே இருக்குது. ஸோ மிஷின் நம்ம பார்த்துடலாம். ஸோ மிஷின் கூட வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது. சரி நம்ம வந்து இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஸோ ஃபஸ்ட்டு மிஷின் கீழே இருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும் அந்த கைப்பிடிது. ஸோ கேட்லாக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 6 மாதம் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வாரண்டி கார்டு ப்ளஸ் கேட்லாக் இருக்குது. அது கூட பார்த்தீங்கன்னா கீ கொடுத்துருக்காங்க. கீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கீ இந்த டைப்பில் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் மற்ற கம்பெனியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ இதுதான் மற்ற மிஷினில் வருது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கழுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். ஸோ இது வந்து கீ கொடுத்துருக்காங்க, 6 மாதம் வாரத்துக்கு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் பிளேட், இந்த லெவல் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் பிளைவுட் கட் பண்ணும்போது சேட்டை கட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இதை எங்கெல்லாம் கொண்டோம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மிஷின் பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவர் பில்ட். ஸோ நியூ பிராண்டு, கிட்டத்தட்ட ஒரு டீலர்ஷிப் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் மிஷினு. ஸோ ஒயர் லென்த்து கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒயர் லென்த்து கொடுத்துருக்காங்க 1250 வாட்டு. ஸோ கை க்ரீஸ் கை 1250 வாட் வந்து பவர் இருக்குதுன்னு ஆழமும் போடுறது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நல்லி வைக்கிற பைப்பு வந்து இதில் வந்து அட்டாச்சாகவே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து நீங்கள் டைரெக்டாக இந்த இடத்த விட்டுற இடத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருவாங்க. பிளேட்டும் கொஞ்சம் நல்லா தின்னமான பிளேட்டாக இருக்குது. ஸோ இந்த இதை வந்து இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா இங்கே கட் பண்ணும்போது இங்கே இந்த கார்னரில் அது பிடிச்சிக்கிடும். இங்கே அப்படியே தள்ளும்போது அப்படியே ரெகுலராக நேராக போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஷேப் இங்கே இருக்கும், அதுக்கு அப்படியே பேரலாக இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா கவர் வந்து டஸ்ட்டு. ஸோ நார்மலில் வந்து இந்த ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்டீல் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது நல்லா இருக்குது. மார்பலில் இந்த கிரிப்பிங் டைப்புக்காக இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இந்த இடத்துல கழட்டிட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு என்ன இருந்தது அப்படின்னாச்சுன்னா, நார்மலாக பியரிங் ஃப்ளாஞ்ச் வந்து நம்ம பிளேடு போடுற மாதிரி தான், அந்த நார்மல் பியரிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சர்க்கிள் போகாது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டு. ஸோ பியரிங் போச்சு அப்படின்னாச்சுன்னா வெறும் பியரிங் மட்டும் மாத்தினா போதுமானது. ஸோ இதை நம்ம போட்டுடுறோம். ஸோ போட்டு மிஷினை வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். மிஷின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது என்னென்னா சிஎம் ஃபோர் எஸ்ஸியை விட வேறு டைப்பு, ஒரு கம்பெனி ஓன் பிராண்ட் மாதிரி, போஸ் அந்த டிவால்ட் மக்கிட்டா அந்த டைப் மாதிரி. ஸோ வந்து நமக்கு ஸ்பேர் அவைலபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ நார்மல் சிஎம் ஃபோர் எஸ்ஏ கார்பன் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நம்ம அப்படியே டிஸ்மேண்ட்லிங்கும் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் ஆர்மிச்சர் பார்த்தாலே தெரிஞ்சிடும், நமக்கு உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஆர்மிச்சர் கியர் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எல்லாமே சேமாக தான் வருது அப்படின்னு. ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை டிஸ்மேண்டில் பண்ணுறோம். ஸோ கார்பன் சிஎம் ஃபோர் எஸ்ஏயில் உள்ள கார்பன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இல்லை ஆர்மிச்சர் டிஸ்மேண்டல் பண்ணிடலாம். ஸோ புது மிஷின் தான் டிஸ்மேண்டல். ஸோ ரெண்டு ஸ்க்ரூ தட்டியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் நார்மல் பிளேடு ஃபீல்டு காயில் பார்க்கும்போது சிஎம் ரசிய ஃபீல்டு காயில் மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருந்தது வந்து என்னென்னா டஸ்ட்டு உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ரப்பர் புஸ்ஸு. ஸோ இது பார்த்தீங்களா புது ஆர்மிச்சரு. ஸோ இது வந்து கீழே ரப்பர் புஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பியரிங் டைப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கழட்டி தான் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ரப்பர் புஸ்ஸு கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டு. ரப்பர் புஸ்ஸு கிடையாது உங்களுக்கு வந்து, இது வந்து ஸ்டீலில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் தட்டி தான் கழட்டணும்.
ஸோ இப்போ நான் கலட்ட விரும்பலை. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா மேலே சிஎம்ஓர் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம சிஎம்ஓர் எஸ்ஏ கியர் கூட வந்து இதை கம்பேர் பண்ணலாம். ஸோ ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சிஎம்ஃபோர் எஸ்ஏக்குள்ளது கிடையாது, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. அதுபோக மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கியர் பார்த்துக்கோங்க, இந்த கியர் பார்த்துக்கோங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் சேம் தான் இருக்குது. ஓகே, மேலே உள்ளது சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டீத்தை வந்து நம்ம கவுண்ட் பண்ணிடலாம். ஏன்னா புது ப்ராண்ட் எடுத்து பண்ணுறதுனால ஸ்பேர் கிடைக்கணும். இந்த கிராசிங்கில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஸோ அதேமாதிரி இங்கேயும் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிராசிங்கில் உள்ளது வந்து இது 1 எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19 வந்துடுது. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் இன்னொரு டைம் கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த கிராசிங் வர்றது ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. இது வந்து 16 தான் இருக்குது, இது கிட்டத்தட்ட ஒரு 18 கிட்ட வருது. ஆனால் மாற்றும்போது உங்களுக்கு சேஞ்ச் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கியர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் உண்மையாகவே அதிகமாக தாங்க இருக்குது. நம்ம வந்து பார்க்கும்போது வேணால் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். பட்டு லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டீத்துக்கிட்ட வருது. இதோட வந்து வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்குது. கொஞ்சம் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட லென்த் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் இதோட வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பவர்பில் சம்மந்தமான சர்வீசிங் அன்பாக்சிங் வீடியோஸ் வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.